Hi friends, நான் இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் குடிமையில் ஃபஸ்ட் லெசன் மக்களாட்சியில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரவான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களாட்சி மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆப்ரகாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன். அடுத்து மக்களாட்சினா என்னன்னாக்கா, ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சினா என்னன்னாக்கா, ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு சொல்கிறாங்கன்னாக்கா கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு பார்த்தோம்னா கிரேக்கம். இந்த டெமோக்ரஸிங்கிற ஆங்கில சொல் பார்த்தோம்னா டெமாஸ் மற்றும் கிரிட்டியாங்கிற கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டிருக்கு. டெமோக்ரஸிங்கிறது ஆங்கில சொல், டெமோக்ரஸிங்கிறது ஆங்கில சொல், இது வந்து டெமாஸ் மற்றும் கிரிட்டியா என்ற இரண்டு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டிருக்கு. டெமாஸ் மற்றும் கிரிட்டியாங்கிறது கிரேக்க சொற்கள், இந்த சொற்கள்லேருந்து பெறப்பட்டதான் வந்து டெமோக்ரஸி. டெமாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா மக்கள், கிரிட்டியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி. டெமாஸ் அப்படின்னா மக்கள்னும் கிரிட்டியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சினும் பொருள்படும். அடுத்து பார்த்தோம்னா மக்களாட்சியோட வகைகள் கொடுத்துருப்பாங்க. மக்களாட்சியோட வகைகள் பார்த்தோம்னா ரெண்டு, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. மக்களாட்சியின் வகைகள் வந்து ரெண்டு, என்னென்னா நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஃபஸ்ட்டு நேரடி மக்களாட்சினா என்னன்னு பார்ப்போம். நேரடி மக்களாட்சினா என்னென்னாக்கா, இந்த முறையில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பாங்க. இந்த நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பாங்க. உதாரணமாக எந்த நாடை சொல்லியிருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்து சொல்லியிருக்காங்க. நேரடி மக்களாட்சி முறைக்கு உதாரணம் சுவிட்சர்லாந்து. அடுத்து பார்த்தோம்னா மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி அப்படின்னாக்கா இந்த மக்களாட்சி முறையில் என்ன பண்ணுவாங்கனாக்கா மக்கள் அவங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. மறைமுக மக்களாட்சி முறையில் மக்கள் அவர்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அரசாங்க, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் வந்து அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம்தான் வந்து மக்கள் அவங்களோட கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் மக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றாங்க. இதுக்கு உதாரணமாக நாலு நாடு கொடுத்துருக்காங்க, என்னென்னாக்கா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா. இந்த மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு உதாரணமாக இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இந்த நாலு நாடையும் சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியா, இங்கிலாந்து இது ரெண்டும் பார்த்தோம்னா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டது. இந்தியா, இங்கிலாந்து ரெண்டும் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டது. அதுவே அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் கனடாவும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதிபர் மக்களாட்சி முறையை கொண்டது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் கனடாவும் அதிபர் மக்களாட்சி முறையை கொண்டது. அடுத்து பார்த்தோம்னா உலக மக்களாட்சி தினம். உலக மக்களாட்சி தினம் எப்பனா செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 நாளை உலக மக்களாட்சி தினமாக 2007 ஐநா சபை அறிவிச்சிருக்கு. செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக 2007 ஐநா அறிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகிலேயே எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் மிகப்பெரியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள்லேயே வந்து மிகப்பெரியது. இதை பார்த்தோம்னா பிஆர் அம்பேத்கர் தான், அவங்க தலைமையிலான குழு தான் வந்து வடிவமைச்சிருக்கும். இதை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையிலான அரசமைப்பு சட்ட வரைவு குழு தான் வந்து உருவாக்குனது. அதனால் அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா முதன்மை அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுறாங்க. பிஆர் அம்பேத்கர் வந்து
அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டம்தான் உலகிலேயே எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் மிக பெரியது. இதை வடிவமைச்சது யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதனால தான் இவங்களை வந்து அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா உலகிலேயே முதல் முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து. உலகிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு வந்து நியூசிலாந்து. எப்பனா 1893. உலகிலேயே முதன் முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. எப்பனா 1893. அடுத்து பார்த்தோம்னா 1918 ஐக்கிய பேரரசில் கொடுத்துருக்காங்க. ஐக்கிய பேரரசில் எப்போன்னு பார்த்தோம்னா 1918. அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து 1920. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எப்போன்னு பார்த்தோம்னா 1920. அடுத்து பார்த்தோம்னா இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இதன் காரணமாக உலகளவிலான இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு முதலிடம் கிடச்சிருக்கு. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அதன் மூலம் உலகளவிலான இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு வந்து முதலிடம் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள், அதோட காலம், அமைவிடம் மற்றும் அதோட சிறப்பம்சம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள், அதோட காலம், அமைவிடம், அதோட சிறப்பு கூறுகள் வந்து நமக்கு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா கிரேக்கம் அதோட காலம் பார்த்தோம்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் வந்து கிரீஸ். அதோட சிறப்பு கூறு என்னன்னு பார்த்தோம்னாக்கா அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரேக்கம், காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு, அமைவிடம் கிரீஸ், சிறப்பு கூறு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ரோமானிய பேரரசு. இதற்குரிய காலம் பார்த்தோம்னா கிமு 300-50. தீபகற்ப இத்தாலி ரோம். அமைவிடம் பார்த்தோம்னா தீபகற்ப இத்தாலி ரோம். இதுக்கு சிறப்பு கூற என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். சிறப்பு கூற என்னன்னாக்கா நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். அடுத்து பார்த்தோம்னா சான் மரினோஸ் இதுக்குரிய காலம் பார்த்தோம்னா கிபி 301. இதோட அமைவிடம் வந்து இத்தாலி. இதற்கான சிறப்பு கூறு பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் இருக்குது. சான் மரினோஸ்க்கு வந்து காலம் வந்து கிபி 301, அமைவிடம் இத்தாலி. இது வந்து பழமையான அரசியலமைப்பு, இப்போதும் வந்து நடைமுறையில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்லாந்து. இதற்கான காலம் பார்த்தோம்னா கிபி 930. அமைவிடம் திங்வேலிர். சிறப்பு கூறு பார்த்தோம்னாக்கா உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டிருக்கு. ஐஸ்லாந்து வந்து காலம் வந்து கிபி 930. அமைவிடம் திங்வேலிர். சிறப்பு கூறு வந்து உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மனித தீவு இதற்கால காலம் பார்த்தோம்னா கிபி 927. அமைவிடம் பார்த்தோம்னா இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது. சிறப்பு கூறு வந்து மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. அடுத்து இங்கிலாந்துக்கு பார்த்தோம்னா காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் இங்கிலாந்து. சிறப்பு கூறு வந்து 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் அல்லது மேக்னகார்டா. இங்கிலாந்து காலம் வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் இங்கிலாந்து. சிறப்பு கூறு பார்த்தோம்னா 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் அல்லது மேக்னகார்டா.
அடுத்து கடைசியாக வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதற்கால காலம் பார்த்தோம்னா கிபி 1789. இதற்கு அமைவிடம் பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதற்கு சிறப்பு கூறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்று. அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட காலம் பார்த்தோம்னாக்கா கிபி 1789. அமைவிடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சிறப்பு கூறு பார்த்தோம்னா மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்று. தேங்க்யூ.